மல்லிய வறுத்து இடித்து பரட்டின காளான் எப்படி இருக்குன்னு தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மஞ்சள் இதெல்லாம் அரைச்சி ஒரு பக்கத்து வச்சுட்டு இதாங்க மல்லியை வந்து நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு அப்புறம்தான் வந்து நம்ம இதை இடிக்க போகிறோம். அப்போ தான் அதோடய வாசனை இன்னும் தூக்கலாக இருக்கும். இப்படி லைட்டாக இடிச்சுட்டு இந்தமாரி பவுடர் ஆனோன்னா ஒரு பக்கெட்டு தள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஐட்டம்லாம் வந்து நல்லா வதக்கணும். நல்லா அந்தமாரி வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு மல்லித்தூளும் அதோட ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கி வர கட்டத்தில் நம்ம வந்து மெரினேட்டட் ஷிதாக்கி மஷ்ரூம் ஸ்டிக், அதாவது மஷ்ரூம் ஷிதாக்கி மஷ்ரூமோட அதோட அந்த காம்பை மட்டும் மெரினேட் பண்ணி விற்பாங்க, அதை யூஸ் பண்ணி அதோட வந்து ஸ்வீட் சோயா சாஸ், வெஜிடேரியன் ஆயிஸ்டர் சாஸ், உப்பு, கொஞ்சம் சீனி, அப்புறம் தண்ணி இதெல்லாம் விட்டு நல்லா இது வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் விடுங்க. ஸோ இது நல்லா அப்படி சுண்டி ட்ரையாக வறுவல் மாரி வருதுல அந்த கட்டத்தில் வந்து வெங்காயம் கொஞ்சம் சோப்பு மிளகாய் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு கிளறு கிளறி எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க.